ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மோகன். இன்றைய வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிற பிளேசஸ் என்னென்னா, ஒரு அருமையான பிளேஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம பயணங்கள் முடிவதில் பார்ட் டூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய உப்புப்பட்டி, அந்த கிராமம் தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதுக்கு அந்த கிராமம் நான் இப்போ வந்திருக்கேன்னா, ஸோ எனக்கும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கு. அந்த கிராமத்தில் நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்களா, இந்த அம்மன் கோயில் பக்கத்தில் தான் சின்னதாக ஒரு பஸ் ஸ்டாண்டு இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 90s 2000 காலகட்டத்தில் இருந்திருக்கவங்க ஒரு பஸ் ஸ்டாண்டு, இப்போ இடிச்சிட்டே இருக்காங்க. ஸோ இது இப்போ அந்த பஸ் ஸ்டாண்டு போய் உங்களுக்கு இதான் டெம்பரரி. வழியாக பார்த்தீங்கன்னா கூறாம்படி, விழாப்பாக்கம், கண்ணமங்கலம், வெள்ளூர் கூட இந்த பக்கம் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஊர் பார்த்தீங்கன்னா பெருமா வீடு இங்கே இருக்குங்க. ஹாலிடேயில் வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் நான். பார்த்தீங்கன்னா எனக்கு முக்கியமான ஒரு டெம்பிள்னால் இந்த விநாயகர் கோயில் தான். தூண் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தூண் பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது இங்கே ஒரு ஸ்டெம்பாக பயன்படுத்தினே எங்கள் கேம்ஸில் விளாடுவோம், கிரிக்கெட் கேம்ஸ் விளாடுவோம். ஆல்ட்ரேஷன் பண்ணி சூப்பராக கட்டியிருக்காங்க. அது முக்கியமான ஒரு கோயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு கோயிலும் ஒன்று இருக்குது, பஜனை கோயில். இது இந்த பஜனை கோயில் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு டிவி ஸ்டேஷனாகவும் இருந்திருக்கு. இந்த கோவில் மேல் தான் நாங்கள் டிவியை பார்த்துட்டு இருப்போம். கிரிக்கெட் மேட்ச்சு இருந்தாலும், ஸோ எதனா ஒரு மூவியை பார்க்கறதுனாலும் நாங்கள் இங்கே தான் பார்த்துட்டு இருப்போம். இவ்வளோ சூப்பராக டைல்ஸ்லாம் போட்டு இவ்வளோ அருமையான கட்டியிருக்காங்க. இன்னொரு கோயில் ஒன்று பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், கங்கையம்மன் டெம்பிள். பெரும்பாலும் நான் இந்த டெம்பிளுக்கு முன்னாடி தான் வந்து விளையாடிட்டு இருப்போம். நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்களா, பழடைஞ்ச ஒரு தூண்லாம் இருக்க பாருங்கள். இந்த இடத்துல தான் நாங்கள் கண்ணாமூச்சி விளையாடுறது, மற்ற கேம்ஸ்லாம் அங்கே விளையாடுவோங்க அங்கே வந்து. ஸோ இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 150 வருஷத்துக்கு காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பழைய ஆலமரம் இன்னும் அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்குது. அதில் தான் நாங்கள் ஊஞ்சலாக விளையாடிட்டே இருப்போம். அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் ஒரு குளம் இருக்குது பார்த்தீங்களா, நிறையா ஆற்றாத குளம் எதுனா இந்த உப்புப்பட்டு கிராமத்தில் இருக்கிற இந்த கங்கையம்மன் கோயிலோடைய இந்த குளம் தான். அப்போ அந்த காலகட்டத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே மீன் பிடிப்பாங்க, மீன் பிடிச்செல்லாம் சேல் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள் கைஸ், இவ்வளோ கலர்ஃபுல்லான சிகப்பு கலர் மீன்லாம் இந்த குளத்தில் போயிட்டுருக்கு பாருங்கள். ஸோ அந்த மீன்கள் எடுக்கலான்னு பார்த்தேன், குளத்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கலங்களாக இருக்கிறதுனால எடுக்க முடியல. இருந்தாலும் இந்த ஊர் பொதுமக்களுக்கும் ஊர் வழி நடத்திட்டு வர பெரியவங்களுக்கும் நம்ம சேனல் சார்பாக வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த குளத்தை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்காங்க, கோயில் குளத்தை. நெக்ஸ்ட்டு ஒரு பிளேஸை நம்ம பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், பெருமாள் வீட்டுக்கு வந்தேன்னா கண்டிப்பாக இந்த பால் வெடிக்க நான் கண்டிப்பாக வருவேன். நான் ஒரு 2 hours வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிடுவேன் நான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் விஜயகத்தி அம்மன். இந்த டெம்பிளை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக இந்த கோயில் மட்டும் நான் தனியாக வீடியோ எடுத்து போடுறேன். சொல்லுவோம் க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா. அப்போ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு புளியா மரமும் ஒரு பயங்கரமான ஒரு காடு பகுதி மாரி இருக்கும் அந்த ஏரியா வந்து. இப்போ பாருங்கள் சிமெண்ட் ரோட்லாம் போட்டு இதில் சூப்பராக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, கோயில் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறதாகவும் இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. ஸோ என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம அந்த கோயில் உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ரொம்ப சக்தி வாய்ந்த மரமாகவும் சொல்கிறாங்க. இங்கே ஒரு புதுசாக ஒரு கோயில் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் புதுசாக தான் இப்போ கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள் ஒரு கேட்டும் போட்டிருக்காங்க, அதுவும் இப்போ ரீசெண்டாக தான் போட்டிருக்காங்க போல். ஏன்னா இப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே இது சிமெண்ட் ஷீட்டை போட்டு ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா. இப்போ பாருங்கள் ஒரு டைல்ஸு போட்டு இதில் சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம டிஸ்ட்ரிக்ட்லன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி வாய்ந்த கோயில்னு பார்த்திங்கன்னா இந்த கோயிலும் ஒன்று தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். திஸ் இஸ் சைன் அப் மோகன், பாய்.